ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாகில் ரொட்டீன் அண்ட் மை மோட்டிவேஷன் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ வீடியோ வேண்டும் இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, மணியோட நம்ம இம்பார்ட்டன்ட் என்னென்னது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸபுளாக இருக்கும். ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் பணம்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தூங்கி எழுந்திரிச்சா, தூங்கி முழிச்சா நம்ம காலையில் இன்றைக்கி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற சிந்தனை எல்லாருக்குமே இருக்கும். என்னடா பண்ண போகிறோன்னா, லைஃபுக்கு முதன்மையானதே பணம் தாங்க. அந்த பணம் இல்லைன்னா நம்மளை ஒரு பணமாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உண்மைதாங்க, பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மளை ஒரு மனுஷனாகவே இந்த உலகம் மதிக்காது. ஏன்னா பணத்துக்கு தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து இந்த உலகம் கொடுக்குது. அப்போ நம்ம எப்படி இந்த பணத்தை சேமித்தா நம்ம பணக்காரங்களாக ஆகலாம்? நம்பர் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப்பில் தேவையில்லாத செலவுகளை குறைக்கணுங்க. ஆமாம், கண்டிப்பாக நம்மளுக்கு வரக்கூடிய செலவுகள் வந்து எது சரியானது எது தவறானதுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. என்னடா இவங்க பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. உண்மைதாங்க, ஒரு டைரியோ இல்லை ஒரு நோட்டோ எப்போவுமே உங்கள் கையில் இருக்கட்டும், ஒரு பென் இருக்கட்டும். நம்ம லைஃப்பில் இன்றைக்கி என்ன வாங்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கடைக்கு போகிறேன், இது மட்டும்தான் இன்றைக்கி தேவை இருக்குது, இதை மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை கடைக்கு போயிட்டு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நான் டெய்லி கடைக்கு போகும் பொழுது இன்றைக்கி என்ன தேவையோ அதை வாங்கிட்டு என் கண்ணை இதையும் பார்த்துட்ட உடனே சொல்லும், இதுவும் வாங்கிட்டு போகலாம், பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது தவறு கிடையாது, வாங்கலாம். நம்மக்கிட்ட பணம் இருந்தால் வாங்கலாம். பணம் இல்லாத குறைவில் இருக்கும் பொழுது தேவை எதுவோ அதை மட்டும் வாங்கி நம்ம பிள்ளைங்களுக்கு அதில் சந்தோஷத்தை எவ்வளோ கொடுக்க முடியும் அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கலாங்க. நம்பர் டூ, நம்ம வந்து தெருவில் நிறைய பொருட்கள் விற்றுட்டு வருவாங்க. இது 10 ரூபாய், இது 20 ரூபாய், இது 100 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், மார்க்கெட்டில் போனால் இது நம்மளுக்கு 150 ரூபாய் வரும், நம்ம தெருவில் வந்து 100 ரூபாய் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளை அப்படி வாங்குவோம். அது தவறு கிடையாது, ஆனால் அதில் எது குவாலிட்டியானதுன்னு பாருங்கள். கடையில் கிடைக்கிறது பெஸ்ட்டுனா அதை வாங்கிக்கலாம், இல்லை தெருவில் கிடைக்கிறது பெஸ்ட்டுனா அதை வாங்கிக்கலாம். ஏன்னா அலுவலும் கெட்டுப்போன பொருளும் வாங்கிட்டேன்னா நாளைக்கு அது 4 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருப்போம், அது 2 நாளில் கெட்டு போயிடுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும். அதுபோல் மளிகை பொருட்களும் இன்றைக்கி ஆஃபரில் போட்டிருப்பாங்க, நாளைக்கு இது நம்ம அடுத்த மாதம் வாங்க தானே போகிறோம், ஆனால் இந்த பொருளை நம்ம வாங்கினேன்னா நம்மளுக்கு அடுத்த மாதம் பட்ஜெட் கம்மியாகும், விலையும் இதில் நம்மளுக்கு மிச்சம் ஆகுவோம் அப்படின்னு நினச்சி நம்ம வாங்குவோம். ஆனால் அது நல்லது தான், ஆனால் அவங்க என்ன ஐடியாவோடு அதை விற்றுருப்பாங்கன்னா, பழைய ஸ்டாக்லாம் விற்காமல் இருக்கிறதுக்கு ஆஃபர் போட்டால் இப்படி சேல்ஸ் ஆகிடும் அப்படின்ற அந்த கான்செப்டில் அவங்க போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது இந்த விலையில் நம்மளுக்கு வாங்கினா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும், அடுத்த மாதம் வாங்கும் பொழுது அந்த பொருள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தெரியாமல் இன்னும் போய் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருவோம், இல்லை தெரிஞ்சதுனாலும் அதில் நம்மளுக்கு ஒரு 4 மாதம் இருக்கும் பொழுது அதோடைய குவாலிட்டி தன்மை குறைய வருங்க. ஸோ இந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிப்போம், அதையும் லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு போவோம் கடைக்கு. பில்லில் எழுதி நம்ம எடுத்துகிட்டு போகும் பொழுது என்ன ஆகும்னா, நம்மளுக்கான பட்ஜெட்டுக்குள்ளேயே நம்ம வாங்கக்கூடிய நினச்சக்கூடிய பொருளையும் வாங்கிட்டு மணியும் சேவிங்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா, அப்புறம் நம்ம வந்து நிறைய பேர் லைஃப்பை ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போங்க. நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஒரு பர்த்டேவோ ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியோ இல்லை வேறு ஏதாவது ஃபெஸ்டிவலோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனோ அப்படின்னு வந்துடுச்சுனாலே புது ட்ரெஸ்ஸு எடுப்பாங்க. அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாமல் இந்த மாதிரி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறாங்க. அவங்க அதை ஹாப்பினஸ் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக அது அவங்களுக்கு எப்படியோ. ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அடுத்தவங்கள பார்த்து அவங்க அந்த ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அதே போல் நம்மளும் வாங்கணும், அடுத்தவங்கள பார்த்து நம்மளும் இப்படி நம்ம குழந்தைங்களுக்கு
வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வர வருமானத்துக்கு மீறி கடனை வாங்கி செலவு பண்ணுறது தவறான ஒரு விஷயங்க. சரி, இந்த மாதிரி தேவையில்லாத ஆடைகள்லேயோ இல்லை ஆபரணங்கள்லேயோ, தேவையில்லாத ஃபேன்சி ஐட்டம்லேயோ, இல்லை நம்மளுக்கு வந்து ஃபேஷியல் அந்த மாதிரி மேக்கப் பவுடர் செட்லேயோ வீணான பணத்தை செலவழிக்க வேண்டாங்க. நம்ம குழந்தைங்க அப்படி இருந்தாலும் அதை சொல்லி திருத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்மளுடைய சிச்சுவேஷன் இருக்குன்ட்டு புரிய வைங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ தேவையில்லாத செலவுகளை இதன் போல் நம்ம குறைச்சிக்கலாங்க. நம்பர் 5 பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வீட்டில் மேரேஜு இல்லை வேறு ஏதாவது சடங்கு இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் வந்து வந்திருக்கிற இன்வைட் 1 மாதத்துக்கு 4 பத்திரிக்கை வந்திருக்குன்னா அதில் உட்காந்து உங்களுக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களை யார் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எழுதி அதில் பாருங்கள். எடுத்து அதில் உங்களுக்கு யார் இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அட்டன் பண்ணுங்கள். நம்ம நினைப்போம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. பட் அதில் வந்து நம்ம ஒரு மொய்யின் வைக்கும் பொழுது நம்ம கையில் பட்ஜெட் இடிக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போங்க. இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு, அதாவது மணி சேவிங்ஸ் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு தன்னம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்மளுடைய ஆசைகள் குறைச்சிட்டாலே பாதி நம்மளுக்கு பலவீனமோ நோயோ நம்மக்கிட்ட வராதுங்க. இந்த பணத்தை குறித்து அதிகமாக கவலைப்படுறனால நம்ம உடம்புக்கு பணம் செலவு வைக்குமே தவிர பணம் கூட்டி கொடுக்காது. ஸோ ஐ மீன், நான் சொல்கிறது என்னன்னு புரியும் நினைக்கிறேன். எப்போவுமே கவலைப்படுறனால நம்ம உடம்பு கெட்டு போகுமே தவிர நம்ம உடம்பு நல்லா இருக்காது. அதனால் நல்லா இருக்கணும்னா கவலை வராமல் இருக்கணும் நம்மக்கிட்ட. அந்த கவலை வராமல் இருக்கணும்னா தேவையில்லாத இது போல் செலவுகளை குறைச்சிட்டு நம்மளுடைய சந்தோஷம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொன்ன போல் அது போல் நம்ம இருந்துக்கலாம் வர்றது போதும் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ நம்பர் 6 பார்த்திங்கன்னா, நம்ம வருமானத்தை எப்படிலாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுங்கள். உட்காந்து பேசுங்க ஃபேமிலிக்குள்ளே. பேசுகிறனால பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்க. நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து நம்ம கவுன்சிலிங் பேசுகிறனால நம்ம லைஃப்பில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து பேசுகிறனால பிரயோஜனம் கிடையாதுங்க. ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட உட்காந்து பேசுங்கள். நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது ஒரு மிராக்கலான ஒரு டிப்புன்னு கூட சொல்லலாம். என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃபு அப்படின்னு நினச்சி நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு நேரமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய ஹேபிட்டை நீங்கள் மாற்றலாம், உங்களுடைய ஹேபிட்டை அவங்க மாற்றலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும், ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஹாப்பினஸ்ஸும் வருங்க. பணம் இல்லைனாலும் ஒரு தனி நிம்மதி நம்ம லைஃப்பில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அன்னன்னைக்கு செலவு பண்ணக்கூடிய பணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சில்லற காயின்ஸ்லாம் மிச்சம் ஆகும் இல்லையா, அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து செலவு பண்ணாமல் சிறுக சிறுக ஒரு உண்டியலோ இல்லை ஒரு பாக்ஸோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று உங்களுக்கு எதில் சேவிங்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் போட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுவீங்க. அதை இயர்லி ஒன்ஸ் எடுங்க. அதை மறுபடியும் எடுத்து செலவு பண்ணிடாதீங்க. அந்த சேவிங்ஸை நோட்டாக மாற்றுங்க. நோட்டாக மாற்றி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை கோல்டு சீட்லேயோ, அதாவது நகைச்சீட்டுலேயோ இல்லை வேறு ஏதாவது இன்சூரன்ஸ்லேயோ ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி பண்ணி வைங்க. அது ஒரு 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மணி வந்து வேல்யூ கூடி இருக்கும். ஸோ நம்ம கையிலே வச்சுட்டு இருந்தால் மணியோட வேல்யூ என்றைக்குமே கூடாது. எதுலையாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃபுக்கு தேவையான சிறுகு துளி பெருவெள்ளன்ற மாதிரி சிறுக சிறுக துளிர் விட்டு பெரிய தளிர் மரமாக வந்து நிற்கும். அது உங்கள் லைஃப் ஸ்டைலையே மாற்றுறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இது கண்டிப்பாக யூஸபுளாக இருக்குங்க. நான் வந்து என் ஃபேமிலியில் எப்படி நான் சேவிங்ஸ் பண்ணுறேன்னா, இது போல் காயின்களை எடுத்து நான் சேர்த்து வச்சுடுவேன். நானும் சரி, எங்கள் ஹஸ்பண்டும் சரி, என் பிள்ளைங்களும் சரி, காயின்ஸ் வந்தால் எதுலேயுமே தேவையில்லாத செலவுகள் பண்ண மாட்டோம். அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸ் எடுத்து குழந்தைங்களுக்காக அது காயின்ஸை கவுண்ட் பண்ணி குழந்தைங்க கையிலேயே கொடுத்து, ஒரு குழந்தைங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு சின்ன ஒரு பொட்டாவது வாங்கணும் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைனா வெளியில் வாங்குவோம். மேக்ஸிமம் வெளியில் வாங்குறத தவிர்த்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு இன்றைக்கி 4 ரூபானா நாளைக்கு 8 ரூபாவாக நிற்கும். ஸோ ப்ளஸ் டபுள் மடங்காக தான் ஆகிட்டு போகுது. இந்த டிப் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கோங்க.
உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் ரொட்டீன் பிளாக் பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ நான் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் என்னுடைய வீட்டில் எல்லா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் வேலை எப்போவுமே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தாங்க. என்னுடைய வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்க்ரீன்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே என்னுடைய ஸ்க்ரீனில் லைட்டாக ஒரு அத்தார் பாட்டில் வாங்கி துவைச்ச உடனே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருவேங்க. வீட்டில் அது போடும் பொழுது ரொம்ப பாசிட்டிவ் வைப் எக்ஸஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடு மனமாக இருந்தேன்னா நம்மளுடைய மைண்டு மனமாக இருக்கும். மைண்டு நல்லா இருந்தாலே பாசிட்டிவ் அதிகமாக நம்ம வீட்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளுடைய அழுக்கு எண்ணங்கள் போய் தூய்மையான எண்ணங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிரும் பொழுது நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கோங்க. இந்த டிப் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லதொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.